தர்ஷினி பிரியா இப்ப நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும் இங்க ஓங்காரக்குடியில் சார்பாக திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கும் அன்பர் அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேருங்க ஐயா செந்தில் ஆறுமுகம் நீங்க திருநெல்வேலியில எங்க இருந்து வரீங்க ஐயா திருநெல்வேலி பாளையங்கோட்டைங்க ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா ஆக்சுவலா என்னோட பிசினஸ் வந்து திருப்பூர்லேங்க திருப்பூரில் நம்ம நண்பர்கள்லாம் இங்கே வருவாங்க இங்கே ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தோம் 2008 வந்தப்போ நம்ம நண்பர் வந்து அறிமுகப்படுத்தினார் அப்போ வந்து ஐயாவை பார்த்தேங்க நிறைய விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில் நடக்க முடியாத நிறைய விஷயங்கள் நடந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு 2008 இன்னை வரைக்கும் நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்துட்டுருக்கோங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் மற்ற உதவிகள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்ருக்கோம் ரெண்டாவது குரு தரிசனம் அப்படி குருவுக்கு மேலே தான் நம்மளோட லைஃபே இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் படிக்கிறச்சே வாத்தியார் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி குரு தான் நமக்கு வந்து ஆன்மீகத்துலேயும் லைஃப்பை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதும் குருவோட கையில் தான் இருக்குது ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் நம்ம லைஃப் இது தான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை நம்ம டிசைட் பண்ணுறது யாருன்னா நம்ம இல்லை நம்மளோட குரு அது எந்த குருவாக இருக்கணும் அது உங்களோட இது எனக்கு வந்து நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நான் எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு 2008 இருந்து வந்துட்டுருக்கேன் நல்லாயிருக்கு எல்லாருமே வந்த எல்லாருமே திருப்தியாக இருக்காங்க இது ரொம்ப இந்த மகான் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையினும் எளிமை அவங்களோட ஒரே இது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அன்பு செலுத்து தொண்டு செய் அன்னதானம் பண்ணு முடிந்த உதவி இல்லாதவங்களுக்கு செய் அவ்வளோதான் உங்கள் கர்மமெல்லாம் தீந்துடும் அப்படின்றாங்க அது அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம் நல்லாவும் போயிட்டே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓங்காரக்குடியில் ஆசானா முதல் முதல்ல சந்திக்கிறப்ப நீங்கள் அவங்கள எப்படி பார்த்தீங்க இல்லை அது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாருங்க அப்போ வந்து ஒரு கல்யாணம் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு அந்த கல்யாணத்து வரப்போ நிறைய கூட்டத்து வரப்போ நானும் சும்மா ஒரு சாதாரணமாக கேஷுவலாக தான் ஒரு தரிசனம் பண்ணோம் அப்படி பண்ணுறப்ப எனக்கு ஆள் மனசில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து நடந்துருச்சு இதுதான் ஒரு பெரிய குருவுக்கும் மற்ற கன்சல்டண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கன்சல்டண்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்கிட்ட கேட்பாங்க என்ன இது என்ன இது அது நம்மள மாதிரி மேனுவல் மேன் பவர்ஸ் அவங்களாம் நம்மள மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு லைஃப்பில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க நிறைய அனுபவங்கள் இருக்கும் குரு வந்து நம்ம உள்ளது என்னவோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்கவே வேணாம் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் நல்லது நடக்கும் இதுதான் குருவுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள கன்சல்டண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க ஐயா நிறைய நல்லா நடந்திருக்கு நிறைய சொல்லலாம் அது மாதிரி நம்ம நண்பர்களுக்கும் நிறைய நடந்திருக்கு எனக்கும் நடந்துட்டுருக்கு நல்ல நிலைமையில் போயிட்டே இருக்கேன் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் அது என்ன நிறைய சொல்லலாங்க சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நல்லா போயிட்டே இருக்குங்க குழந்தையிலேருந்து இப்போ பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க ஐயா நான் வந்து ஆக்சுவலாக வந்து இதாக சொல்கிறேன் நான் நிறைய தொண்டு செய்கிறேன் நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க நிறைய பேர் பயங்கர தொண்டு செஞ்சிட்ருக்காங்க நான் தொண்டு செய்கிறேன்னு சொல்லவே கூடாது ஏன் அப்படி ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் இங்கேயே இருந்து பணி செய்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் கஞ்சி இதெல்லாம் இது ஊற்றுறாங்க நம்ம கொஞ்சம் அந்த பிஸ்னஸ் லெவலில் அப்டேட் இருக்கிறதுனால அப்பப்போ வந்து நம்மளால் முடிந்த ஒரு என்ன அது எப்படி உதவி அது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க எப்படின்னாலும் அந்த மாதிரி உதவிகள் தான் செய்கிறோம் அது சொல்லவே கூடாது நம்ம வந்து ஒன்றுமே இல்லை மற்ற எல்லோரும் பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கெல்லாம் நம்ம சொல்கிறதே பண்ணக்கூடாது இருந்தாலும் எனக்கு மனநிறைவோட இப்போது என் லெவலில் உள்ள லெவலில் நான் நல்லா ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிகிட்ருக்கோம் ஆசான்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னதானம் பண்ணுங்கள் எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துங்க எல்லாரையும் நேசுங்க தொண்டு செய்யுங்க ஹெல்ப் யாராச்சும் உங்களால் முடிந்த உதவி அவ்வளோதான் இதுதான் அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லை உங்களால் முடிந்த உதவி ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இல்லாதவங்களை ஹெல்ப் பண்ணலாம் டொனேஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி பெரிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஈவினிங்லாம் டெய்லி ஒரு கிராமத்தில் அன்னதானம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட 4000-5000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க டெய்லி 365 இந்த மாதிரி இங்கே காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த நம்மளால் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாட்டி கூட இந்த மாதிரி ஆசான் இந்த ஒரு நிறுவனம் மூலமாக நம்மளோட அன்பை பணமோ பொருளோ உதவியோ மேன் பவரோ எது வேணாலும் கொடுத்து நாம் வந்து நம்மளோட அன்பையும் நம்மளோட தொண்டையும் செலுத்தலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஓங்காரக்குடியில் ஆசான் முருகப்பெருமானின் கல்கி அவதாரமாக இங்கே வீட்டிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிச்சயம் அதில் சந்தேகமே கிடையாதுங்க ஏன்னா அவங்க இது ஒவ்வொருத்தரும் உள்ள அனுபவங்க கண்டிப்பாக
அவங்க ஒவ்வொருத்தர் இங்கே வந்து போயிட்டு வந்த அத்தனை பேருக்கும் ஆசானை பார்த்த அத்தனை பேரும் அதை உணர்வாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபீல் இருக்கும். ஒரு ஃபீல் இல்லாட்டி யாருமே எதையுமே கண்டினியூ பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இங்கே வந்தவங்களுக்கு அவங்களோட ஏன்னா அவங்க சொல்கிற அவ்வளோமே வந்து உண்மை. அவங்க எதுவுமே ஒரு பெரிய அதை பண்ணி இது பார்க்க இதெல்லாம் கிடையாது. சிம்பிள், வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு குரு வந்து கலியுகத்தில் நம்மளுக்கு உண்மையிலே கிடைக்கிறதுக்கு டு பி ஓப்பன். நம்ம வந்து ஒரு பெரிய புண்ணி, நம்ம தான் புண்ணியம் செஞ்சுருக்கோம் அப்படி தான் சொல்லணும் நாம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிய வைக்கக்கூடிய பொறுப்பும் நம்மளுக்கு இருக்குங்க. ஏன்னா இது சாதாரண விஷயமே இல்லைங்க. ஏன்னா ஒரு குரு ஒருத்தங்களுக்கு நிறைய நம்ம இந்து ஐ மீன் சைவத்துலேயும் விஷ்ணு எல்லாமே சொல்கிறாங்க குரு இருந்தால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம கலியுக குரு நம்ம கண்ணு முன்னாலே அவதாரமாக பகவான் முருகன் அவதாரமாக இருக்கிறப்போ நம்ம அதை எந்த நொடிப்பொழுதும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்மளுக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி இது பண்ணலாம். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைங்க, இது வந்து நம்ம உணர்ந்ததை ஷேர் இன்னவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம். அது வந்து உலக நன்மைக்கும் நம்ம நன்மைக்கும் அது பொருந்துங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, அதாவது எப்போவுமே அதான் நம்ம திருப்பியும் ஃபஸ்ட்லேன்னு சொன்ன மாதிரியே சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு லெவல் மாறணும் அப்படின்னா வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கலாம், பிஸ்னஸ்லேயோ இல்லை தொழிலையோ எல்லா இதுலேயும் ஒரு ஹாப்பியாக இருக்கலாம். ஆனாலும் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு ஒரு என்ன உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும், சின்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்கும். அது என்ன, நம்ம ஏன் அப்படி இருக்கோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது யாருன்னா ஸ்கூலில் வாத்தியார், நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு பிஹெச்டி அந்த மாதிரி லெவல். ஆனால் வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த பிறப்பில் நாம் வந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா அதுக்கு குரு அவசியம். அப்போ அந்த குரு வந்து நம்ம வேறு எங்கெங்கேயோ தேடி போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று, நம்ம அதை தனிப்பட்ட முறை இண்டிவிஜுவல். ஆனால் நான் உணர்ந்தது இங்கே நம்ம அவதாரம் குரு வந்து நம்மகிட்டே இருக்காங்க. வெரி சிம்பிள், வெரி ஹார்ம்ஃபுல், ரொம்ப ரொம்ப அன்புள்ளவங்க. அதான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது சிலவங்க பார்க்க ரொம் எப்போ வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் பேசலாம், நல்ல ஒரு அதாவது என்ன சொல்கிறது நம்மளுக்காண்டி இருக்கிற குரு அவ்வளோ இவ்வளோதான். ஸோ நம்மளுக்காண்டி இருக்கிற குருகிட்ட நாம் தேடி போகிறது நம்மளோட கடமை, கடமை, கடமை. அதனால் பொதுமக்களும் சரி ஆன்மீக அன்பர்களும் சரி, நீங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி மற்றவங்களும் சரி, இந்த ஆன்மீக ஒரு உணர்வை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். வேறு ஒரு ஆனந்தம், அந்த லெவலுக்கு போகிறதுக்கு குருவருள் தேவை. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆசானை வந்து தரிசனம் பண்ணி நீங்கள் வர 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 உங்களுக்கு டியூன் ஆகும் எல்லாமே. அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம், ஒன்று பயப்படவே வேண்டியதில்லை, நல்ல உங்களுக்கு அருள் கிடைக்கும். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் மாதிரி நாம் ருசித்ததை நீங்களும் ருசிங்க, ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை. ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசான் பற்றியும் ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றியும் மிக சிறப்பாக உள்ள நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.